வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு டாக்டர் ஆன் லைன் நிகழ்ச்சியில் நாம் மனநலத்தில் தற்கொலை மற்றும் தற்கொலை தடுப்பு பற்றிய சில தகவல்களை நாம் பார்ப்போம். ஸோ பொதுவாக காமனாக பார்த்துக்கிட்டோம்னா டெய்லி அரசு பொது மருத்துவமனைக்கோ இல்லை எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்குமே வந்து ஒரு 10-15 அட்மிஷன்ஸ் வந்து தற்கொலை சார்ந்த அட்மிஷன்களாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக நாம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம், இல்லைன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்றோம். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதோடு அதை நாம் முடிச்சிடறோம் பெரும்பாலும். பட் அது வந்து சரி கிடையாது. ஸோ தற்கொலை செயல் அப்படிங்கிறத வந்து நாம் என்றைக்குமே வந்து சூழ்நிலை சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் பார்த்து முடிவெடுக்கிறோம். பேப்பர்லையும் அதே மாதிரி தான் தகவல் வருது, இவருக்கு இந்த பிரச்சனை இருந்தது அதனால் தற்கொலை பண்ணி கொண்டார். பரீட்சை தோல்வியில் விரக்தி தற்கொலை, கடன் தொல்லையால் தற்கொலை, இந்த மாதிரி அவர் திட்டியதால் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் பார்க்குறோம். அந்த காரணங்கள் வந்து பெரிய லிஸ்டாக தான் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா எப்போதுமே வந்து தற்கொலையை வந்து தற்கொலை சார்ந்த நிகழ்ச்சிகள் தற்கொலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நாம் வந்து என்றைக்குமே வந்து மனநலம் சார்ந்த ஒரு பார்வையை வந்து அதுக்கு கொடுக்கறது நல்லது. ஸோ எப்போதுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்கள வந்து ஆலோசனைக்காக மனநல ஆலோசனை இல்லை அசஸ்மெண்ட்டுக்காக அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் அனுப்பும்போது அவங்கள வந்து அந்த திங்கிங் எப்படி அவங்களுக்கு வந்தது, அந்த சூழ்நிலைக்கு அவங்க எப்படி தள்ளப்பட்டாங்க, அவங்களுக்கு மனநல பாதிப்பின் அறிகுறிகள் ஏதும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தற்கொலையை பல கோணங்களில் பார்க்குறாங்க, அதில் முக்கியமான கோணம் அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா தற்கொலை அப்படிங்கிறது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய ஒன்று, தடுக்கக்கூடிய ஒன்றாகும். தற்கொலைக்கு காரணங்கள் மனநல காரணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மனசோர்வு நோய் தான் வந்து காமனாக காணப்படுது. அதிகமாக தற்கொலை செய்து கொள்ளவர்கள் மனச்சோர்வு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து ஸ்கீசோஃப்ரீனியா பைபோலார் டிசார்டர், இதுவும் வந்து அதிகமாக காணப்படுகிறது. தற்கொலை செயலில் ஈடுபடுறவங்க அன்எக்ஸ்பிளைன்டா நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தார், கொஞ்ச நாளாக யார்கிட்டையுமே பேசலை, ரொம்ப டல்லா இருந்தார், சோர்வடைஞ்சு போயிருந்தாரு, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிட்டாரு. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இவர் இவன் நான் ஏன் இருக்கிறேன் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இவன் ஏன் இந்த மாதிரி பிணாத்துறான்னு தெரியல, ஆனால் சொல்லுவான் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் அது வந்து தற்கொலையை பொறுத்தவரையில் என்றைக்குமே தவறு. ஸோ என்றைக்குமே யாராவது ஒருத்தர் ஒரு விரக்தியான பேச்சு இல்லை தற்கொலை செயல்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது மாத்திரைகளை போட்டுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நாம் கொஞ்சம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து மனநல ரீதியாகவும் சில கேள்விகளை கேட்கறது அவங்களுக்கு அதிலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அதே மாதிரி மனநல பாதிப்பின் அறிகுறிகளில் முக்கியமான ஒன்று தற்கொலைக்கு காரணமாக அமைவது வந்து போதை பழக்கம். போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் அவர்களே வந்து தற்கொலையிலும் ஈடுபடுவார்கள். அதே சமயத்தில் அவர்கள் கொடுக்கிற தொந்தரவுகள்னால அவங்க குடும்பத்தார்களும் அதிகமாக சில சமயம் மன உளைச்சல்கள் ஆளாகி பெண்கள் குறிப்பாக பெண்கள் ஆளாகி அவர்களும் மன சோர்வு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இவங்களால ஏற்படுற ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி மன சோர்வாகி மன சோர்வே ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு போய் அவங்கள தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளிடுது. ஸோ ஆல்கஹால் போதைப் பொருள் அப்படிங்கிறது டைரக்ட் காசாகவும் அமையுது, இன்டைரக்ட் காசாகவும் அமையுது. ஏன்னா ஆல்கஹால் வந்து ஒரு சிஎன்எஸ் டிப்ரெசன்ட், அதாவது மூளை நரம்பு செயல்களை அது வந்து டிப்ரெஸ் பண்ண தான் செய்யும், அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ நாளடைவில் நீண்ட நாள் குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு மூளை நரம்பு செயல்கள் வந்து டிப்ரெஸ் ஆகி போய் தற்கொலைக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ அதனால தற்கொலை அப்படிங்கிறது ஒரு சமூக குற்றம் அல்ல, அது வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனை. ஸோ அதை நாம மனநல பார்வையோடு அணுகி அதிலிருந்து அந்த மாதிரி எண்ணங்கள் முயற்சிகள் செய்யறவங்களை நாம மீட்டு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்ய முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.